ஹலோ கோபிதாசை நீ சென்னை இடத்துக்கு நாங்கள் வந்தாச்சு எங்க இருக்க நீ வந்துட்டியாளா ஆ லாசரை எப்படி நல்லா இருக்குதுயா பார்த்து எவ்வளோ நாளாச்சு நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கிய நானா நல்லா இருக்கேன் டே யாரு உன மோலா ஆமாடே சரி சரி வா வீட்டுக்குள்ளே போ ம் அப்புறம் என்ன விஷயமாட்டி சென்னை வந்தியா அது மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கையெழுத்து வாங்கினா இன்னை நைட்டு அங்கே தங்கினா காலத்தை கரெக்டாக கையெழுத்து வாங்க முடியும் ஓஹோ பிறகு ஏன்னா அம்மா இல்லாதவ அவளை அங்கே தனியாக விடவும் முடியாது அதான் கூட்டிகிட்டு வந்தேன் ஹோட்டல் ஏதாவது தங்க வச்சிலானா அங்கே செட் ஆகாது பிறகு தான் உனக்கு ஞாபகம் வந்து அதான் ஃபோன் விழிச்சேன் உனக்கு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவளை இங்கே தங்க வைப்பியா நாளைக்கு காலத்தை வந்து நான் கூட்டிகிட்டு போயிருவேன் டேய் இதெல்லாம் இருக்கா கேட்கணுமா எனக்கு வேற இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் கூட கிடையாது நான் பாத்துக்கிடலாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத என்ன படிக்கிற அது அங்க நீட்க்கு प्रिபெயர் பண்ணிட்டு இருக்கேன் ஓ நீட் இந்த டாக்டர் படிக்கிறதுக்குள்ள எக்ஸாம் கரெக்ட்டா ஆமா அங்க சரிமா நல்லா படி அண்ணா ஆமா பையன் இங்க அத ஏன் கேக்க படிச்சு முடிச்சிட்டு என்ன கிரிக்கெட் மட்டை அடிமா சுத்திட்டு கிடக்கேன் ஓஹோ நம்மள சின்ன வயசுல அப்படி தான் இருந்தோம் சரிடா நான் கிளம்பேன் நீ பாத்துக்க எம்மா பாத்துக்க சரியா சரி நீங்க போயிட்டாங்க சாப்பிடுமா இல்ல நான் போன்ல சொன்ன இல்ல ஃப்ரெண்டுக மோ வந்துருக்கான்னு தான் ஓஹோ சரி வில்லேஜ்ல வந்தது மூக்கு ஒழுகிட்டோம் ஜடை பின்னிட்டோம் கேவலமா இருக்குன்னு பார்த்தா இவ்வளவு அழகா இருக்கு ஆமாலே நீ இட்டுட்டு போன சட்டை எங்க அது அப்பா

என்னத்த சார் நைட் ஷிஃப்ட்டு வரணுமா என்ன சார் இப்போ போய் ஓ சரி சார் வரேன் இளவெடுத்த வயலு இப்போ போய் விழிச்சானோ ஏமா நைட் ஷிஃப்ட் வாட்ச்மேன் வரலையே அதனால் என்ன வேலையை கூப்பிடாவ நான் நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வரேன் சரியா நீ ஒன்றும் கவலைப்படாத ஏதாவது வேணும்னா என்ன மோண்ட்டை கேட்டுக்க அவனை பார்க்க தான் பொறுக்கி மாதிரி இருப்பான் ஆனால் ரொம்ப நல்ல பையன் நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா அப்படி ஏதாவது தொந்தரவு பண்ணானேங்கி என்னை உடனே ஃபோன் பண்ணுன்னா

என்னாச்சு இவளுக்கு என்னங்க அம் ஃபைன் பரவாயில்ல என்னன்னு சொல்லுங்க வேற வலிக்குதா டேப்லெட்ஸ் இருக்கு ஹாஸ்பிட்டல் பீரியட்ஸா அது என்னவா இருக்கும் ஒருவேளை தெரியாதுன்னு சொன்னால் கேவலம் வந்தனே நினைப்பாளோ ஓ பீரியட்ஸா அது எனவே கூட அடிக்கடி வந்துட்டு போவோம்

இதுதான் பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க அச்சச்சோ சாரிங்க அதெல்லாம் பரவாயில்லைங்க ஆமா பீரியட்ஸ் பத்தி எப்படி தெரியாம இருக்கு அது வந்து எனக்குன்னு தங்கச்சி அக்கா யாரும் கிடையாது அதனால எனக்கு தெரியாது சரி அதை விடுங்க உங்களுக்கு வலி பரவா இல்லையா இல்லைங்க ஆனா ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிட்டா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் இந்த நேரத்தில் ஸ்வீட்டா என்ன இருக்கும் ஆ ஒரு ஐடியா ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா ம் எப்படி வலி கொஞ்சம் பரவாயில்லையா கொஞ்சம் பரவாயில்ல ஆமா நீங்க என்ன படிச்சீயா அது எதுக்கு எதுக்கு டெய்லி குளிச்சாலே போதுமே நீங்க படிக்கிறது டாக்டர் ஐயோ NEETங்கறது NEET டாக்டர் படிக்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் NEET எக்ஸாம். ஓ சரி சரி. நீங்க ஐஸ்கிரீம் ăn சாப்பிடலையா? நாங்க எல்லாம் ராத்திரி பெரிய ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவோம். அப்படியா? என்னது? தப்பா நினைக்காதீங்க. அண்ணா ஒரு பீர். பீரா. நீங்க தப்பா நினைக்கலனா லைட்டா. அதான் குடிக்கன என்ன ஃபிக்ஸ் அப்புறம் அப்புறஎனக்கு அப்புறமேஷன் இருக்கு. போங்க போய் வாங்கிட்டாங்க உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களா இல்ல இல்ல சொல்லுங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அது கொஞ்சம் கசப்பா இருக்குங்க சிச்சி இது எப்படி நான் குடிக்கறீங்களா சரி உங்களுக்கு தான் நான் ம் சொல்லுங்க நானும் கொஞ்சம் இத ட்ரை பண்ணி பார்க்கட்டா கொஞ்சம் முன்னாடி தான் சீன்னு சொன்னீங்க பரவாயில்ல கொடுங்க ஐயோ வேணாங்க பரவாயில்ல கொடுங்க எப்படி இருக்குங்க கொஞ்சம் கசப்பா இருக்கு ஆனா நல்லா இருக்கு சரி கொடுங்க ஆ இத நான் குடிச்சேன் நீங்க வேற வாங்கிடுங்க என்னங்க சொல்றீங்க ஏங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே

நீ என்ன சடனா அப்படி பார்த்ததாம் அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு நானும் பொண்ணுதானே அப்புறமா நீ ரொம்ப இன்னசென்ட் பீரியட்ஸ் பெண்காக இந்த நடு ராத்திரி ஐஸ்கிரீம் குடிக்க கூட்டிட்டு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு அம்மா இல்லாட்டாலும் ஒரு பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இதை விட என்ன வேணாம் என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க உங்கள்கிட்ட பேசியதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ண தெரியுமா